கிளிநொச்சி மாவட்டத்தில் மீள்குடியேற்றத்தின் பின்னர் தொடர்ச்சியாக காடுகள் அழிக்கப்பட்டு குடியேற்றங்கள் இடம்பெற்று வரும் நடவடிக்கையானது அப்பகுதி மக்களின் பிரதான தொழிலான விவசாயத்தை பாதிப்படையச் செய்யும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். காலத்தின் தேவை கருதி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நோக்குடன் தெரிவு செய்யப்பட்ட சில காட்டுப்பகுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அவை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை வருத்தம் அளிப்பதாக கல்வியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சியில் சிறப்புமிக்க குளமான இரணைமடு குளத்தின் அருகிலுள்ள காடுகள் அளிக்கப்பட்டு வருகின்றமை எதிர்காலத்தில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக சாந்தபுரம் கிராமத்தின் பின்னால் உள்ள பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காடுகள் அளிக்கப்பட்டு வருவது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. தற்போது மாவட்டத்தின் வெப்பநிலை 41.5°C வரை காணப்படுகின்றமைக்கு இவ்வாறான காடழிப்புகளும் காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தில் கடந்த காலங்களில் உரிய நேரத்தில் கிடைத்த மழை வீழ்ச்சியிலும் தற்போது தளம்பல் நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தொடர்ந்தும் காடழிப்பு இடம்பெறுவதை தடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் வளங்களை அழிந்து போகாதவாறு பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இப்பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.